Hi friends, welcome back to my channel. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பெரிய அளவுல வெற்றி பெற்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. தேர்தல் ஆலயத்தில இருந்து மம்தா பானர்ஜி அவர்கள் நந்தி கிராமத்துல தோல்வி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து மம்தா பானர்ஜி ஆமா நான் தோல்வி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டோ இருக்காங்க. இது என்ன ட்விஸ்டா இருக்கு, என்ன உண்மையாவே ஆச்சு அப்படிங்கிற முழு விவரத்தை நம்ம இப்ப இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆலயத்தில இருந்து இது மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் நந்தி கிராமத்துல 1957 ஓட்டுகள் வித்தியாசத்துல தோர்த்து போயிட்டாங்க அப்படிங்கிற கொடுத்த ஒரு தகவல் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது என்ன ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி அவர்களுமே இந்த தோல்வியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில சொல்லி இருக்காங்க. முக்கியமா வந்து இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா, கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயத்தினால தேர்தல் ஆலயத்து மேல நான் கேஸ் போட போறேன், கண்டிப்பா இதுல இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் நான் வெளியில எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இருந்து எல்லாருமே வந்து குழம்பி போயிட்டு இருக்காங்க. மாபெரும் அளவுல பெரிய அளவுல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள். ஆனா நந்தி கிராமத்துல மட்டும் 1957 ஓட்டு வித்தியாசத்துல எப்படி இவங்க தோத்து போவாங்க, இந்த தோல்வியை வந்து நான் ஏத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன விஷயமும் சரி, ஆனா தேர்தல் ஆலயத்து மேல நான் கண்டிப்பா கேஸ் போடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயமும் இப்ப வந்து ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல என்னதான் உண்மை, இப்ப வந்து எல்லா மாநிலத்தில இருந்து எல்லா இதுலயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஓட்டிங் கவுண்டிங் போயிட்டு எல்லாமே வந்து டிவிலேயே வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில மம்தா பானர்ஜி அவங்களுடைய விஷயத்துல மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டா நடந்திருக்கே, உண்மையாவே என்ன ஆச்சு, அந்த தோல்வியை வந்து இவங்களும் ஏத்துக்கிட்டாங்க, எப்படி நந்தி கிராமத்துல மட்டும் இவங்க தோல்வி பெற முடியும், எதுக்காக தேர்தல் ஆலயம் இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாவே எழும்பிருக்குங்க. இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.